புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அரும்பாக்கத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், சற்று முன்பாக தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதை பார்த்தோம். மத்திய சென்னையை பொறுத்தவரைக்கும் கள நிலவரம் எப்படி இருக்கு? நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19 தேதி நடைபெறும் நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட பரப்புரை நாளை மறுநாள் 17 தேதி மாலை 5 மணி முடிவடைகிறது. வழக்கமாக மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரைக்கும் வந்து திமுக சார்பில் போட்டியுடைய வேட்பாளர் ஆதித்தா கட்சியின் தலைவர் வந்து சிந்தாதிரிப்பேட்டையில் வந்து பிரச்சாரத்தை முடிப்பார். இந்த முறை வந்து நாளை மறுநாள் வந்து பெசன்ட் நகர் கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தென் சென்னை தொகுதி வேட்பாளரையும் அதே போன்று மத்திய சென்னை தொகுதி வேட்பாளரையும் ஆதரித்து அவருடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்ய இருக்கிறார். வழக்கமாக வந்து காலை மாலையில் இரண்டு வேளையிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய வேட்பாளர்கள் இந்த முறை வந்து வெயிலின் தாக்கம் சென்னையில் அதிகமாக இருப்பதால் காரணமாக ஒருமுறை அதாவது மாலை வேளையில் மட்டுமே வந்து பிரச்சாரம் செய்து வந்தனர். தற்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடைந்த நிலையில் இரண்டு வேளையிலுமே வந்து அனைத்து வேட்பாளருமே வந்து தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரமாக குறித்து வருகிறார்கள். காலை 8 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரையிலும் அதே போன்று மாலை 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையிலும் தொடர்ந்து வந்து தீவிரமாக வாக்குச்சாவடியில் ஈடுபட்டு வருவார்கள். சென்னை மத்திய சென்னை தொகுதி வரைக்கும் இங்கு வந்து 4 மணி போட்டி நிலவுகிறது. இங்குள்ள கட்சி தொண்டர் நிர்வாகிகள் அனைவருமே வந்து தங்களுடைய பகுதியில் உள்ள வீதி வீதியாக சென்று மக்களை ஆதரவு தட்டுவார்கள். ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடிசை பகுதியை குறிவித்துதான் வேட்பாளர்கள் அதிகமாக வந்து வாக்கு செய்தனர். ஏனென்றால் வந்து சென்னையை பொறுத்தவரைக்கும் வந்து 40% மக்கள் வந்து தேர்தலில் வந்து வாக்களிக்க வரமாட்டார்கள். எனவே வந்து அவர்களை குறிவைத்து வந்து அனைத்து வேட்பாளருமே டிஜிட்டலை நோக்கி வந்து டிஜிட்டல் மையம் மூலம் வந்து வாக்கு சேகரிக்க ஈடுபட்டு வருகிறார்கள். விக்னேஷ் முருகேசன், மக்களுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கு. வேட்பாளர் எந்த ஒரு விஷயத்தை பிரதானமாக முன்வைத்து பரப்புரையில ஈடுபடுறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க? ஆனது மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தொகுதியில் வந்து ஏற்கனவே சிட்டிங் எம்பி தயானி மாறன் மீண்டும் போட்டுகிறார். 4வது முறையாக அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையில் வந்து தீவிரமாக வந்து களத்தில் வந்து ஈடுபட்டு வருகிறார். இவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் அதாவது தேமுதிக வேட்பாளர் பாரத சாரதி, நாம் தமிழ் கட்சியின் கார்த்திகேயன், பாஜக சார்பில் வினோத் பி செல்வம் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். மத்திய சென்னை தொகுதி எம்பி இதுவரை தொகுதி பக்கம் வரவில்லை, எனவே வந்து அவருக்கு வாக்களிக்கிறார்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று குறை சொல்லிதான் வாக்கு கேட்டு வருகிறார்கள். தொகுதிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறோம் என்பதை காட்டிலும் இவர் வரக்கூடாது என்பதை முன்னிட்டுதான் வந்து தேர்தல் பரப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன். புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.